இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக்பஸ்டர் வண்ணங்களில் வீரகுமார், தற்பொழுது நாளைய தினம் தாவேகாவின் முதல் மாநில மாநாடானது நடைபெற இருக்கின்றது. இந்த மாநாட்டிற்கு என்னென்ன மாதிரியான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டு வருகிறது, என்னென்ன விஷயங்கள் அங்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது? வணக்கம் பிரீதா. தமிழ்நாடே எதிர்பார்த்து கொண்டிருந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் மாநில மாநாடு சரியாக இன்னும் 24 மணி நேரம், அதாவது நாளை நடைபெற இருக்கிறது. குறிப்பாக நாம் இப்போது விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி பகுதியினுடைய வி சாலை, அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக இருக்கக்கூடிய விஜய் தெரிவித்திருந்த விவேக சாலை, வியூக சாலை, வெற்றி சாலை, அந்த வி சாலையில் இப்போ நாம் இருக்கோம். குறிப்பாக மாநாடு தொடங்கும் என்று விஜய் அறிவித்திருந்த அந்த நாளிலிருந்தே மாநாட்டுக்கான பணிகள், குறிப்பாக அக்டோபர் 4 தேதியிலிருந்தே மாநாட்டுக்கான பணிகளானது இந்த பகுதியில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. குறிப்பாக நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதி தான் மாநாட்டினுடைய நடைபெறக்கூடிய பகுதி. கிட்டத்தட்ட 500,000 பார்வையாளர்கள் பார்ப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. 50,000 60,000 நபர்கள் உட்கார்ந்து விஜய் பேசக்கூடிய அந்த மேடை பேச்சை ரசிப்பதற்கான ஏற்பாடுகளும் இந்த பகுதியில் செய்யப்பட்டிருக்கிறது. காவலர்களை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட 7,000 மேற்பட்ட காவல்துறையினர் தமிழக காவல் படையினரால் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போலவே இந்த பகுதி என்பது திருச்சி சென்னை நெடுஞ்சாலை என்ற காரணத்தினால போக்குவரத்து பாதிப்பு எந்த பாதிப்பும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக போக்குவரத்து காவல்துறையினருடைய சார்பிலையும் பாதுகாப்பு பணியானது சிறப்பாக செய்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அணிகள், அதாவது ஒருங்கிணைப்பு குழு, பாதுகாப்பு குழு, மாநாட்டு வழிகாட்டுதல் குழு என தமிழக வெற்றி கழகம் பிரித்திருக்கக்கூடிய அந்த அணிகளினுடைய செயல்பாடு நம்ம இந்த காட்சியில் பார்த்தா தெரியும். நமது ஒளிப்பதிவாளர் ஹரிகரன் அந்த காட்சிகளை காட்டிக் கொண்டிருக்கிறாரு. பவுன்சர்கள் கிட்டத்தட்ட இந்த பகுதி முழுவதுமே பவுன்சர்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக விஜய் மக்கள் இயக்கமாக இருந்த இயக்கத்தை பிப்ரவரி 2 தேதி தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் விஜய் தொடங்கியிருந்தார். தொடங்கி மார்ச் 8 அந்த கட்சியினுடைய உறுப்பினர் சேர்க்கையும் ஆரம்பிச்சிருந்தார். ஆகஸ்ட் 21 தேதி மஞ்சள் சிவப்பு இந்த கட்சி கொடியோட 2 போர் யானைகள், வாகை மலருடன் கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடியையும் அறிமுகப்படுத்தியிருந்தார். பிப்ரவரி 22 தேதி தேர்தல் ஆணையமும் விண்ணப்பித்திருந்தார். செப்டம்பர் 8 தேதி இந்திய தேர்தல் ஆணையம் இதற்கான ஒப்புதலையும் வழங்கியிருந்தாங்க. இந்த நிலையில் செப்டம்பர் 9 தேதியை அக்டோபர் 27 தேதி தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநில மாநாடு விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் நடைபெற இருக்குன்னு தெரிவித்திருந்தாங்க. குறிப்பாக கட்சி ஆரம்பித்ததிலிருந்தே தமிழக வெற்றி கழகத்துக்கு பல இடங்களிலிருந்து எதிர்ப்புகள் வந்த நிலையில் நாம் இருக்கக்கூடிய இந்த இடத்தை பெறுவதற்கும் பல எதிர்ப்புகள் கிளம்புனது. திருச்சி, மதுரை, கோவை, சேலம்னு பல இடங்களில் மாநாடு நடத்துவதற்கு இடத்தை தேர்வு செய்து பல இடங்களில் பணிகள் முடிந்த நிலையிலையும் கடைசி கட்ட நேரங்களில் இடம் இங்கு வழங்கப்படாது, இந்த இடத்துல மாநாடு நடத்த தடை என பல்வேறு தரப்பிலிருந்து தெரிவித்திருந்த நிலையில் கடைசியாக ஒரு வழியாக தமிழக வெற்றி கழகத்தின் மாநாட்டுக்கான இடமாக நாம் இருக்கக்கூடிய விழுப்புரம் மாவட்டத்தினுடைய விக்கிரவாண்டி வி சாலை பகுதியில் கிட்டத்தட்ட 85 ஏக்கர் நிலப்பரப்பில் இந்த பகுதியானது தயார் நிலையில் இருக்குது. கிட்டத்தட்ட 90% பணிகள் வந்து நிறைவடைந்துட்டு 50,000 பேர் உள்ளே உட்காந்து பார்க்கறதுக்கு ஏற்பாடு செஞ்சுருந்தாலும் எல்இடி திரைகள் மூலமாக கிட்டத்தட்ட 500,000 பேர்கள் வெளியில் நின்றபடியும் உட்காந்து பார்க்கலான்னு தெரிவித்திருக்கிறார்கள். சரியாக 4 மணிக்கு 6 மணிக்குள்ளே விஜய் இந்த மாநாட்டு திடலுக்கு வர இருக்கிறாரு. 1.5 மணி நேரத்திலிருந்து 2.5 மணி நேரம் வரை இந்த மாநாட்டில் விஜய் வந்து தங்களுடைய தொண்டர்கள் முன்னிலையில் கொள்கை பிரகடனத்தை பற்றி பேச இருக்கிறாரு. குறிப்பாக இந்த மாநாட்டுடைய முக்கியத்துவம் என்னென்னா, நாம் எதை முன்னிறுத்தி செயல்பட போகிறோம், நம்மளுடைய அடையாளம் என்னவாக இருக்க போகிறது, நம்மளுடைய கொள்கை என்னவாக இருக்க போகிறது என்பதை வெளிக்காட்டக்கூடிய மாநாடாக இந்த மாநாடு இருக்கும் என எதிர்பார்த்திருக்கிறார்கள். அதே போலவே அந்த முகப்பு பகுதியை பார்த்தால் நன்றாக தெரியும், விஜயோடு கூடிய 5 இருக்கிறார்கள். அதாவது தலைமைச் செயலகம் வடிவமைப்பில் இந்த முகப்பு பகுதியானது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய அந்த காட்சிகள் அதை நன்றாக பார்த்தால் தெரியும். கீழே 2 புறங்கள் நுழைவாயிலும் அந்த போர் யானைகள், தமிழக வெற்றி கழக கொடியில் இருக்கக்கூடிய அந்த போர் யானைகள் இருக்கிறது. நடுவில் வாகை மலர். அதே போலவே கட்சி உருவப்படங்களை வச்சு பார்த்தோம்னா, முதல்ல வேலு நாச்சியார், அடுத்து கல்வி கண் திறந்த காமராசர், தந்தை பெரியார், நடுவில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய், அதே இடதுபுறம் அப்படியே பார்த்தோம்னா அம்பேத்கர், அப்புறம் ஒத்துழையாமை இயக்கத்துக்கு காந்தியடிகளோடு போராடிய அஞ்சலி அம்மாள், இவர்கள் 5 இந்த முகப்பு பகுதியில் தமிழ்நாடு தலைமைச் செயலகம் அந்த உருவல வடிவமைக்கப்பட்டுள்ள கோட்டைக்கு முன்பாக நுழைவாயில் காத்திருக்கிறாக. பெரிய எதிர்பார்ப்போடைய இந்த மாநாடானது தொடங்க இருக்கிறது. குறிப்பாக அந்த கொடிக்கம்பத்தை பார்த்தால் தெரியும், அந்த கொடிக்கம்பத்திலிருந்து மாநாடு திடலுக்கு கிட்டத்தட்ட 800 மீட்டர் இருக்கிறது. அதாவது விஜய் இங்கு இறங்கி இங்கு கொடியை ஏற்றி விட்டு இந்த பகுதியிலிருந்து நேரடியாக அப்படியே தொண்டர்களுக்கு முன்
பின்பு நகர்ந்து தொண்டர்களுக்கு அந்த கிரெட் கார்பெட் என்று சொல்லக்கூடிய சிவப்பு கம்பளத்தில் நடந்து சென்று தொண்டர்களுக்கு ஆறாவர உற்சாகத்தை அளித்து விட்டு தொண்டர்களோடய அமர இருக்கிறார். தொண்டர்களோடு அமர இருந்து மீண்டும் மேடையில் கூப்பிட்ட பிறகு மேடையில் ஏறி தொண்டர்களுக்கு முன்னாடி தன்னுடைய உரையையும் ஆற்ற இருக்கிறார். இங்கு சிறப்பு ஏற்பாடுகள் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, மாநாடு நடைபெறக்கூடிய பகுதியை கண்காணிக்க சுமார் 700 கண்காணிப்பு சிசிடிவி கேமராக்கள் பொருத்திருக்கிறாங்க. அதே போல 300 தற்காலிக குடிநீர் தொட்டி அமைத்திருக்கிறார்கள். 350 நடமாடு கழிப்பறைகள் மாநாட்டினுடைய முகப்பு வாயிலிருந்து மாநாட்டினுடைய திடல் வரைக்கும் இருபுறமும் 35 அடி உயரத்தில் 600 மேற்பட்ட கொடிக்கம்பங்கள் நடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 15 அடி உயரமும் 3 அடி அகலமும் கொண்ட கட்சி கொடியை வந்து இந்த பகுதியில் வந்து பறக்க விட்டிருக்கிறார்கள். குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள், முதியவர்கள், சிறுவர்கள் மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டாம் என விஜய் தெரிவித்திருந்தாலும் பெண்கள் வருவார்கள் என பெண்களுக்கான தனி ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள். பெண்களை பொறுத்தவரையில் கர்ப்பிணி பெண்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கு தனியாக இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் அவர்களுக்கு தண்ணீர், கழிவறை, உணவு வசதிகளை, சிற்றுண்டி வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இருக்கைகளை பொறுத்தவரையில் 50,000 இருக்கைகள் ஒரே நேரத்தில் உட்கார்ந்து பார்க்கக்கூடிய வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்ப அணிகளினுடைய வசதியில் தொழில்நுட்ப வசதியும் பாதுகாப்பு வசதியும் சிறப்பாக செய்யப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடே எதிர்பார்த்து கொண்டிருந்த மாநாடு சரியாக 24 மணி நேரத்தில் நடைபெற உள்ள நிலையில் மாநாட்டுக்கான 90% பணிகள் நிறைவடைந்து மாநாடு நடைபெற தயாராக இருக்கிறது. அந்த காட்சிகளை நாம் இங்கேருந்து பார்த்தாலே தெரியுது பிரீதா. தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநில மாநாடானது நாளைய தினம் நடைபெற இருக்கின்றது. இதற்கான ஏற்பாடு பணிகள் எல்லாம் அங்கு தீவிரமாக நடைபெற்று வந்து கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. கள நிலவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வீரகுமார். இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் ஜனம் யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.